இயற்கையின் வியப்பு மிகு அதிசயம் மழை. மனிதனின் பேராசையினால் அறியாமையினால் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் ஒரு அமுத சுரப்பியை பற்றிய பயணம்தான் இக்குறும்படம். எத்தனை முறை கோழிகள் கூவினாலும் மனிதர்கள் இங்கு விழிப்பதே இல்லை. மண்ணல உருண்டு விளையாண்டு புதுசு புதுசா போயிட்டே இருப்போம். சாமி முடியலடா சொல்லி தோடா. இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, ஓரா பந்தா பண்றடா. ஏன் அப்படி மக்க பாருங்க விஷயத்துக்கு? ஏதோ புதுசா சொல்ல வரா, சொல்லிட்டு வேணுங்கடா. தம்பி நீ சொல்றா. என்னடா ஓவரா கேள்வி கேக்குறீங்க? இப்ப நான் கேக்குறேன், உனக்கு என்ன வண்டிடா பிடிக்கும்? டியூக்கு. ஆமா டியூக்கு முக்குன்ட்டு நீ சொல்றா. தம்பி ஹீரோ கொண்டா ஹீரோ கொண்டா முட்டா கொண்டான்னு நவர் நவர் நீ சொல்ற. ஆரன் போய் கேரி போயின நீயும் நவரு நீ சொல்றாளு. எமகா எமகா அக்கா மகன்ட்டு ஓ நீ சொல்றாளு. பல்சர் பல்சர் என்ட்டு வீல் சேருன்ட்டு தள்ளு. உனக்கு என்னடா? காரு காரு டர்ரு புர்ருன்ட்டு சின்ன புள்ள தனமால இருக்கு. நீங்க எல்லாம் அடுத்தவன் செய்யறத ஓட்டுறாங்கடா. நாங்கெல்லாம் சொந்த தயாரிப்பு, சும்மா பார்த்தனா வெறித்தனமா இருக்கும். என்ன வண்டிடாது அப்படி என்ன தாண்டா கண்டுபிடிச்சிருக்க? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது. இருங்கடா இருங்கடா, என் அம்மா அப்பா நான் நம்ம கேட்ட மாதிரி ஆட்டோ காட்ட போறான். அவசரப்படாதீங்கடா, வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். எப்படி மெர்சலா இருக்கா? என்ன அப்படி பண்ணீங்க? என்னடா எப்படி அழுகுறான்? சொல்றேன் தெரியுமாடா கொக்கரக்கும். அவட்ட போறா பஞ்சாயத்த பண்றா பிரச்சனைய முடிக்கிறான். சரியா? டேய் சூப்பர்ரா சம்மாடா. சரி வாங்க போலாம். தந்தாரா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுக்கு பின் எல்லையில் மீண்டும் பதற்றம், இந்திய சீன வீரர்கள் மோதல். இந்த சீனாக்காரன் சும்மானே இருக்க மாட்டாமல் இருக்க. கேரளாவில் பட்டியல் போட்டு நோயாளிகளுக்கு ராஜ விருந்து, கமகம மீன் குழம்பு, காரசாரத்துடன் சிக்கன், நெய்மணக்க சாம்பார், குருமாவோட நாப்பம், அடாடாடாடாடா, இதெல்லாம் பேப்பரில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. நமக்கு எங்கே கிடைக்குது? இதுக்காக போய் சேர்ந்துடலாமில் இருக்க. வேறு என்ன செய்தி இருக்குன்னு பார்ப்போம்.
அங்க போங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து வரங்க டேய் என்னடா இது ஊருக்கு நண்டு சிந்தலாம் ஒன்னு சேர்ந்து வர்றீங்க என்ன செய்யா டேய் ஏன்டா அழுகுற டேய் தம்பி இந்த அழுகை நிப்பாடுறா என்னன்னா சொல்லுங்கடா யாராவது இவன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க உட்காருகோ டேய் அழுகுறத நிப்பாடுறா தம்பி ஆமா ஆமா ரொம்ப பண்றாங்க உட்காருகோ எங்களால முடியல உட்காருகோ நீங்க நல்லா தீர்ப்பா பார்த்து சொல்லணும் டேய் சின்ன குஞ்சே நீ சொல்றா இந்த அண்ணன்லாம் போய் சொல்றாங்க இறா தம்பி நான் சொல்றேன் அது ஒண்ணு இல்லனே ஒரு புது வண்டி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான் அத ஓட்ட நாங்க போய் கேட்டமா அவன் தர மாட்டான் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து இழுத்தமா அது உடைஞ்சு போச்சுனே அதுக்கு தான அழுகுறான் ஓ அப்படி என்ன வண்டி கண்டுபிடிச்சிங்க அண்ணே நான் வண்டி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்படி அக்கக்க கழட்டி வச்சிருக்கீங்க நொங்கு வண்டியாடா இது பரவாயில்லையே இதெல்லாம் தேடி பிடிச்சு செஞ்சு விளையாடுறீங்க நீங்க பரவாயில்லடா பரவாயில்லடா கொண்டாங்க பாப்போம் இந்த வண்டி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமானே இது தெரியுமாவா அதெல்லாம் ஒரு காலம்டா தம்பியலா எங்க வயசுல இந்த வண்டி தான் எங்களுக்கு சைக்கிள் மாதிரி இதை வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம் எங்களுக்கு பொழுதுபோக்கே இதுதான் சரியா இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு விளையாடுறீங்க பெரிய விஷயம் ஆமாம் இது எப்படி கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் நுங்கு சாப்பிட்றதெல்லாம் கிடைக்குது நுங்கு எப்படி வருதுன்னு தெரியுமா பனைமரம்னே வெரி குட் பனைமரத்துலேருந்து வருது இந்த பனைமரத்தை பற்றி சில சிறப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியுமாடா பனைமரம் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும் ஏன்னா மழை நீர் பெய்கிற பொழுது பனைமரம் அதோட வேர்பகுதிகளில் கிட்டத்தட்ட 5000 லிட்டருக்கு மேலே தண்ணியை கொண்டு போய் சேமித்து வைக்கும் அப்படியானே அப்போம்போது தான் நம்மளால் நிலத்தடி நீரை உறிஞ்சி பயன்படுத்த முடியும் என்ன ஆனால் நம்ம ஆளுங்க இன்றைக்கி பனைமரத்தை வைக்கிறதும் இல்லை இருக்கிற பனைமரத்தை சரியாக பராமரிக்கிறதும் கிடையாது என்ன பனைமரத்தோட மட்டை கூட நமக்கு வெயில் காலத்தில் விசிறி செய்கிறதுக்கு பயன்படுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் சரியா தெரிஞ்ச கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் பனைமரத்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எங்கள் காலகட்டத்தில் மழை நிறையா பெய்யும் அது காரணமே பனைமரம் தான் இப்போல்லாம் மழை பெய்யாடா தம்பியெல்லாம் இல்லை தானே ஏன்னு கேட்டால் எங்கேயுமே பனைமரம் இல்லை பனைமரம் இல்லாததுனால மழையே பெய்ய மாட்டேங்குது மழை பெய்யணும் அப்படின்னா பனைமரத்தை நிறையா வளர்க்கணும் அதனால் உங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் போய் சொல்லி பனைமரத்தை நிறையா வளர்க்கணும் பனைமரம் வளர்க்குறது அவசியம் என்ன அப்படின்றத எல்லாத்துலையும் எடுத்து சொல்லணும் இது வெறும் விளையாட்டை பார்க்கக்கூடாதா தம்பிகளா இது விவசாயமாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதனால் இதை சரி பண்ணி தரேன் உங்களுக்கு நான் அடிச்சுக்கிறாமல் சண்டை அடிச்சுக்கிறாமல் இனி வரக்கூடிய காலங்களில் பனைமரத்தினுடைய சிறப்பை உணர்ந்துக்கிட்டு எல்லாரும் பனைமரம் வைக்கிறதுக்கு வலியுறுத்துங்க சரியா இப்போ உள்ள அரசியல் கட்சியில் பனைமரத்தை ஒரு விழாவாகவே எடுத்து கொண்டாடுறாங்க வருஷம் அவங்க லட்சக்கணக்கான அளவு பனைமரத்தில் நட்டுக்கிட்டே வர்றாங்க அதனால் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பனைமரத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் சரியா இவ்வளோ விஷயம் இருக்கானு இதில் இவள் நாள் இதை சாதாரணமாக நினச்சிருக்கோம்டா நம்ம வண்டியை ரெடி பண்ணியாச்சு யார் வண்டியை கண்டுபிடிச்சது நீ தானே சரி 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 இனிமேல் சண்டை அடிச்சிக்கக்கூடாது சரியா எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் நீங்கள்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா முன்னேறும் சரியா போய் அடிச்சுக்கிறோம் விளையாடுங்க போங்க 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 Thank you.